ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் ஜெனி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எங்களோட ஊரில் வீக்லி ஏர்னிங் எவ்வளோ இருக்கும், வீக்லி இன்சென்டிவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வந்துட்டு வீக்லி இன்சென்டிவ் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஆர்டர் பே. இந்த ஆர்டர் பேயில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்க அமௌண்ட் நமக்கு இன்சென்டிவாக கிடைக்குங்க. வீக்லி எவ்வளோ ஆர்டர் பார்த்தோன்னா எவ்வளோ இன்சென்டிவாக வரும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த வாரப்புற சாட் மூலமா பார்க்கலாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தாங்க வீக்லிக்கான ரேட் கார்டு. இந்த ரேட் கார்டு படி கீழே இருக்கிறதெல்லாம் ஆர்டர் பே, மேலே இருக்கிறதெல்லாம் டார்கெட் பேங்க, அதாவது இன்சென்டிவ். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டராக பார்த்து ஒன் வீக்குக்கு வந்து கீழே இருக்க அமௌண்ட் மாதிரி நம்ம டோட்டலாக வந்துட்டு ஏர்ன் பண்ணோன்னா மேலே இருக்க அமௌண்ட் வந்து நமக்கு இன்சென்டிவாக கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டி 1175 ரூபாய் டச் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து 325 ரூபா இன்சென்டிவாக கிடைக்குங்க. அதுவே 1450 ரூபா பார்த்துருந்தோன்னா நமக்கு 400 ரூபா இன்சென்டிவாக கிடைக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட் பார்த்துட்டே இருந்தோன்னா அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட் நமக்கு இன்சென்டிவாக கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 575 ரூபா வரைக்கும் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு மினிமலாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டரே வரல, லாகின் அவர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம 7 நாளும் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து 3000 ரூபாய்க்கு கம்மியாக நம்மளோட ஆர்டர் எனக்கு டோட்டலாக வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை ரவுண்ட் அப் பண்ணி 3000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 2500 ரூபா நம்ம சம்பாரிச்சிருக்கோன்னா லாகின் அவர்ஸ்லாம் கரெக்டாக இருந்து அவங்க சொல்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து அந்த 500 ரூபா ரவுண்ட் அப் பண்ணி 3000 ரூபாய் போட்டுருவாங்க. மினிமலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3000 ரூபா வந்துட்டு இந்த ஜொமேட்டோவில் கேரண்டியாக ஒன் வீக்குக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து சில கண்டிஷன் இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து நாம் வந்துட்டு 36 மணி நேரம் லாகின் வந்து டைமிங் இருக்கணுங்க. அது வந்து லஞ்ச் அவரான 12-3 மணிக்குள்ளேயும் நைட்டு வந்து 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளேயும் நம்ம வந்து லாகினில் இருந்திருக்கணும். டோட்டலாக இந்த 7 நாளில் நம்ம 36 மணி நேரம் லாகினில் இருந்தோன்னா நமக்கு வந்து இந்த வீக்லிக்கான இன்சென்டிவ் அமௌண்ட்டுங்கிறது கிடைக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெய்லி இன்சென்டிவ்க்கான அதே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் டைம் இல்லாமல் நாம் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டையும் எடுத்து கேன்சல் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபுட்டையும் கையில் எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆர்டர் இன்கமிங்கில் வருதுன்னா அதை வந்து நம்ம ஒன் டைம் மட்டும் டினியல் கொடுத்துக்கலாம். லாங்காக இருக்குது இல்லை மொபைலில் வந்து ஏதோ இஷ்யூ, ஏதோ ஒரு காரணத்தை அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தடவை அந்த இன்கமிங் வர ஆர்டரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணாமல் விட்டுடலாம். அப்படிலாம் பண்ணி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் லாகர்ஸை, நமக்கு வந்து இந்த வீக்லிக்கான இன்சென்டிவ் அமௌண்ட்ங்கிறது ஈஸியாக கிடச்சிருங்க. ஸோ உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வீக்லிக்கான இன்சென்டிவ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கவங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ங்கிறது வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ என் நண்பர்களும் வேறு ஊரில் இருக்கும் அதே தான் சொன்னாங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது யூஸ் ஆகுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அது கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோகள் உடனுக்குடன் கிடைக்குங்க.